அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து எக்ஸசைஸ் 5.4 11th ஜெனரல் மேத்ஸ்ல பாக்குறோம். க்வெஸ்சன் நம்பர் 6, ரைட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த லாகரித்மிக் சீரிஸ். மடக்கை தொடரின் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபோர் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சா போதும். இப்போ இதனுடைய ஃபார்முலா வந்து லாக் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 1 ஆல்டர்னேட்டா பிளஸ் மைனஸ் வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பிளஸ் எக்ஸ் கியூப் பை 3. ஃபேக்டோரியலாம் வராது, ஜஸ்ட் ஆர்டர்லேயே 1, 2, 3. தென் அடுத்து என்ன வரும், மைனஸ் எக்ஸ் பவர் 4 பை 4, தென் பிளஸ் எக்ஸ் பவர் 5 பை 5, தென் மைனஸ் எக்ஸட்ரா ப்ரொவைடர். இது என்ன கண்டிஷன்னா மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 1 அப்படின்னு சொல்லி இருக்கணும். இங்கு மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1, இது வந்து கண்டிஷன். இந்த கண்டிஷன் வச்சுதான் இந்த லாகரித்மிக் சீரிஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. இந்த எக்ஸட்ரா வந்து கண்டிப்பா போடணும், இட் இஸ் இன்ஃபைனைட் சீரிஸ். ஸோ எக்ஸட்ரா வந்து இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் மட்டும்தான் கொஸ்டின்ல கேட்டிருக்கு. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் லாக் ஆஃப் 1 பிளஸ் 4 எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிற 4x by 1 minus 4x square by 2. அடுத்து என்ன வரும், பிளஸ் இல்லையா. ஸோ 4x 4 cube by 3 then minus 4x ஹோல் பவர் 4 by 4 then plus etc. இங்கே நமக்கு என்ன வருது, this series is valid. இது வேணால் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 4x by 1 then minus 16x square by 2 then plus இங்கே 4 cube இல்லையா. ஸோ 64x cube by 3 அடுத்தது மைனஸ் திரும்ப இங்கே 4 வரும் இல்லையா, 256 பை 4 தென் பிளஸ் எடுத்துட்டா நம்ம 4 டேர்ம்ஸோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 4x மைனஸ் 8x ஸ்கொயர் தென் 64x cube by 3 minus 256 less x power 4. இது எடுத்துக்கான ஒரு இல்லையா. நம்ம இந்த 4 டேர்ம் சொல்றதுனா இந்த இது வந்து திஸ் இஸ் வேலிட், இது சீரீஸ் இஸ் வேலிட் எப்போ, ஒன்லி வென் நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கு, எப்பவுமே அந்த கண்டிஷன் கண்டிப்பாக எழுதணும். என்ன இருக்கு, 4x less than 1, இது வந்து x less than 1, modulus of x less than 1, 4x less than 1, 4 ஆம் வெளியில் இருக்குது, modulus of x less than 1, that is, இந்த 4 இந்த பக்கம் வந்ததுன்னா modulus of x less than 1 by 4. இந்த கண்டிஷனுக்கு தான் இந்த சீரிஸ் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த இதுக்கு என்ன அங்கே அர்த்தம், x லைஸ் பிட்வீன் மைனஸ் 1 by 4 டு பிளஸ் 1 by 4 இருக்கு. எது வேணா இதோடவே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அனைத்து x மதிப்புகளுக்கும் இந்த சீரிஸ் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதனால் நான் எழுதி காமிக்கிறேன், எஸ் அண்ட் 1 by 4 இது எக்ஸின் அனைத்து மதிப்புகளுக்கும் அனைத்து மதிப்புகளுக்கும் இந்த தொடர் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி எழுது. This is valid, the series is valid for this interval. இந்த இன்டர்வல் வந்து இந்த சீரிஸ் வந்து வேலிடா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அதாவது அடுத்தது 1 minus 2x இருக்கு. நம்ம 1 plus x இது அப்படின்னு வந்ததுன்னா 1 minus x அப்படின்னா எல்லாமே மைனஸ், எங்கேயுமே x வருதோ அந்த இடத்துல நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். அப்போ இதுவும் மைனஸ் ஆகிடும், எல்லாமே கம்ப்ளீட்டாக மைனஸ் அப்படின்னு சொல்லி எழுதிடும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன வைக்கலாம், லாக் ஆஃப் 1 minus 2x ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸுங்கிறது என்ன இருக்கு 2x. ஸோ 2x பை 1 the same thing we are writing 2x by 2 then 2x 4 cube by 3 அது வந்து ஆல்டர்னேட்டா பிளஸ் மைனஸ்,
இது வந்து எல்லாமே மைனஸ் ப்ரொவைடட் இங்க என்ன இருக்கு மாடுலஸ் ஆஃப் 2x லெஸ் தென் 1 அதாவது இங்கே இடத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா மைனஸ் 2x மைனஸ் இது வந்து 4r ஸோ 4x2 தென் 8x3 தென் 16x4 தென் மைனஸ் எக்ஸ்பிளர் ஸோ மைனஸ் 2x மைனஸ் 2x2 மைனஸ் 8x3 தென் மைனஸ் 4x4 நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கிறோம் 3 4 அப்புறம் என்ன எழுதிக்கலாம் So this series is valid if valid in the interval. இந்த இடத்துல வந்து மாடுலஸ் ஆஃப் 2x லெஸ் தேன் 1 அப்படின்னா இருக்கு 2 வெளியே இருக்குது இங்க எப்படி எழுதலாம் இங்க லெஸ் தேன் 1 அல்லது இதை இந்த சைடு வந்ததுன்னா 1/2 அப்படின்னு சொல்லிடுவோம் இதாவது ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லாட்டி அந்த இன்டர்வல்ல எடுக்கலாம் இங்க ஆஃப் வரப்போ இங்க என்ன வரும் மைனஸ் ஆஃப் லெஸ் தென் லெஸ் தென் ஆஃப் ஸோ மிஸ்டர் ஆன்சர் ஃபர்ஸ்ட்